ஒரு நாள் அந்த நாட்டோட ஏதோ ஒரு மூலையிலிருந்து முல்லாவை பார்க்கறதுக்கு அவரோட சொந்தக்காரன் ஒருத்தன் வந்திருந்தான். வந்தவன் அவருக்கு அன்பளிப்பா கையோட ஒரு வாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்திருந்தான். வாத்தை பார்த்ததும் அவரை வரவேற்ற முல்லா வயிறு முட்டை சாப்பாடோட வாத்து சூப்பும் சேர்த்து கொடுத்தாரு. முல்லாவோட இந்த தடால் புடாலான விருந்தும் சூப்பரான சூப்பை பற்றின தகவலும் ஊருக்குள்ளே பரவவே அடுத்தடுத்து முல்லாவோட வீட்டுக்கு ஊரில் இருக்கிறவன் எல்லாம் உறவு கொண்டாடிட்டு வர ஆரம்பித்தான். வந்தவன் எல்லாரும் முல்லா கிட்ட உங்களுக்கு வாத்து கொண்டு வந்தாரே ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவங்கள அவங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. முல்லாவும் அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் வாத்து சூப்பாக சப்ளை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் போக போக வர்றவன் எவனும் முல்லாவுக்குன்னு இதையும் எடுத்துட்டு வரல. இதனால முல்லாவும் கொஞ்ச நாள்லயே காண்டாக ஆரம்பிச்சார். இப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் சுத்தமாக யாருமே தெரியாத ஒருத்தன் முல்லாவோட வீட்டு வாசலில் வந்துருந்தான். அவரை பார்த்து, உங்களுக்கு வாத்த ஒன்று ஒருத்தன் அன்பளிப்பாக கொடுத்தானே, அவனோட ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவனை அவனே கண்ணியமாக அறிமுகப்படுத்திக்கிட்டான். அவனும் வந்த கையோட மற்றவங்க எல்லாரையும் போல சூப்புக்காக சம்மணம் போட்டு உட்கார்ந்தான். இதை பார்த்து வெறுப்பான முல்லா அவன் முன்னாடி ஒரு பெரிய பாத்திரம் முழுக்க ஆவி பறக்கிற அளவு சூடான தண்ணியை கொண்டு வந்து வச்சாரு. அதை பார்த்து, என்ன இது வாத்து சூப்பு எங்கேன்னு வந்தவன் வாயை புழக்க, முல்லா இது என்னோட சொந்தக்காரன் முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தானே வாத்து, அந்த வாத்தோட சூப்போட 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 சூப்பு அப்படின்னாரு.